கும்பகோணத்தில் 146 மாற்றுத்திறனாளிகளுக்கு 736,271 ரூபாய் மதிப்பீட்டில் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு வழங்கினார். கும்பகோணத்தில் சட்டமன்ற அலுவலகத்தில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் சென்னை 1,000 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டுக்கான தேசிய நிறுவனம் சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 146 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 736,271 ரூபாய் மதிப்பில் 3 சக்கர வண்டிகள், சக்கர நாற்காலிகள், காதோலி கருவிகள், செயற்கை கால் கைத்தடி, மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் வழங்கினார். நிகழ்வில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் கணேசன், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சீனிவாசன், மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளி தாளாளர் வாசுதேவன், செயலாளர் லோக சந்திர பிரபு, 1,000 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டுக்கான தேசிய நிறுவன அலுவலர்கள் அரசு ஹரிமதி, கல்யாணகுமார், மஞ்சுநாத், ஆதித்யா, ஒன்றிய குழு உறுப்பினர் தங்க தியாகராஜன் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.